ஹலோ கைஸ், இப்போ வளர்ந்துட்டு வர எல்லா நாட்டுக்கிட்டே நியூக்ளியர்ஸ் பாம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்றா தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று வந்து அதில் ஏதோ ஒரு நாடு நியூக்ளியர்ஸ் பாம் யூஸ் பண்ணா அதோட எஃபெக்ட் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தேர்ட் வேர்ல்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர்ஸ் பாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒன் ஹவர்ல வேர்ல்டு உள்ள 80% இடம் காலியாயிரும். பேலன்ஸ் இருக்க 20% இடம் காலியாகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். அது எப்போனா அது வெடிச்சதுலேருந்து அதுலேருந்து ஒரு ரேடியேஷன் வெளியில் வரும். அடுத்த 24 hoursக்குள்ளே அந்த 20% இடத்தையும் காலி பண்ணிடும். அதுல இருந்து வர ரேடியேஷன் நம்ம மேல பட்டோம்னா நம்மளே இறந்து போயிடுவோம். அப்ப அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேர்ட் வேர்ல்டு வார் நடந்தாலுமே கண்டிப்பா எந்த நாடுமே நியூக்ளியர் பம்ப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பாதிக்கப்படுறது அந்த ரெண்டு நாடு மட்டும் இல்ல, மத்த எல்லா நாடுமே சேர்ந்து தான் பாதிக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பா நியூக்ளியர் பம்ப் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கிட்ட அந்த நியூக்ளியர் பம்ப் எல்லாம் கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நாடுகிட்ட இருக்கப்ப இன்னொரு நாடுகிட்ட இல்லைன்னா அந்த நாடு சப்ப நாடாயிரும். நாங்களும் காட்டுவோன்றதுக்காக அந்த நியூக்ளியர் பம்ப் வச்சிருப்பாங்க, மத்தபடி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சா ஒரே லைக் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.